Banerjee from Malligai Dental Hospital. This is our patient Deepika. So, we will introduce ourselves. I am Deepika. My name is Periyar Nandan. எனக்கு ஒரு ஒன் இயர் முன்னாடியிலேருந்து இயர் பெயின் வந்து நிறைய அதிகமாக இருந்தது. இந்த தோட்டிலேருந்து இயர்ஸ் வந்து நிறைய பெயின் இருந்தது. முக்கியமாக இந்த நோஸ் கிட்டலாம் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு. ஸோ ஐ தாட் அந்த ஏதோ இஎன்டி இஷ்யூஸ் நினச்சிட்டு நான் நிறைய இஎன்டி டாக்டர்ஸ் கிட்ட போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு இங்கே இந்த டியூப் மாதிரி இருக்கிறது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுன்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துட்டே இருந்தாங்க. கண்டினியூஸாக ஒரு 5-6 months நான் அதுதான் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஸோ எனக்கு சாப்பிடவும் நல்லா இருந்தது, திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஐ நோட்டீஸ் தட் என்னோட ஜா வந்து லைட்டாக டிவியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன ப்ராப்ளம், திரும்ப வந்து ஒரு கேகே டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ண பார்த்தோம்னா, பேசிக் இது வந்து டிஎம்ஜி இஷ்யூ மாதிரி இருக்கு, நீங்கள் அதை பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போ வந்து அங்கே சவிதா பூனவழி கிட்ட இருந்தப்போ சரி சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட போனேன். அவங்க சொன்னாங்க எனக்கு விஸ்டம் டியூப் வந்து கொஞ்சம் குக்கடா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணா வந்து சரியாகும். எனக்கு மேரேஜ் வந்து செப்டம்பர் வந்ததுனால டைம் 2 months இருந்ததுனால ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ ரிமூவ் த டூத் ஹியர், டூத் ரிமூவ் பண்ணி இங்க ரிமூவ் பண்றதுக்குள்ளேயே பெயின் ரொம்ப அக்ரேட் ஆகி ரொம்ப ரேடியேட் ஆயிடுச்சு. ஸோ ஐ வாட் இமீடியட் சொல்யூஷன். ஸோ அப்ப நான் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணும் போது இது டிஎம்ஜின்ற தெரிஞ்சனால, ஸோ இது யார் இங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் யார் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால யூடியூப்ல நான் சர்ச் பண்ணும்போது ஐ லேண்டட் ஆன் த மல்லிகா டென்டல் அந்த யூடியூப் சேனல் பார்த்தேன். டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு அது என்ன ஏது எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ஸோ எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு, ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு வந்து மேரேஜ் வந்து இன்னும் ஒரு 2-3 weeks எனக்கு மேரேஜ். ஸோ எனக்கு இது டீவியேஷன் பெயின் அதிகமாக இருக்கும், எனக்கு சொல்யூஷன் வேணும் சொல்லி வந்தேன். ஸோ பார்த்தாங்க அப்போ ஏற்கனவே நான் சவிதா எடுத்த அந்த ட்ரீட்மெண்ட் அது எக்ஸ்ட்ரா எல்லாமே காமிச்சு. ஸோ அதனால டிலேயும் ஆகலாம். ஸோ உடனே அதை பார்த்துட்டு ஸோ எனக்கு ஸ்ப்ளிண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ப்ளிண்ட் வந்து நீங்கள் போடுங்க, அது போட்டுட்டு இருந்தால் பெயின் கொஞ்சம் வந்து இந்த மசில்லாம் வந்து ஆக்சுவலி கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டைட் ஆயிட்டு எனக்கு வந்து சுகர் ஸ்ட்ரெஸ்னால இந்த மாதிரி ஆயிருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இது மாதிரி இருக்கு. நீங்க ஸ்ப்ளிண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்லாம் அந்த டிஎம்ஜி வந்து இதுவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் யூஸிங். இப்போ ஒரு 5 months யூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ 5 months எனக்கு இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இங்க இருக்க ஜால இருக்க ஆக்சுவலி ரொம்ப இழுத்துட்டு இருக்கோம் மசில், அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. இங்கெல்லாம் பெயின் கொஞ்சம் கம்மியாயிருக்கு, வந்து இப்போ கொஞ்சம் தான் இருக்கு. கண்டினியூ யூஸ் பண்ணா ஐ திங்க் இட்ஸ் என்னன்னே ஐடியா இல்ல, என்னன்னே எனக்கு தெரியாம ஒரு ஐடியாவே இல்லாம இருந்தேன். ஏன்னா டிஎம்ஜினாலே மோஸ்ட்லி எல்லாம் சர்ஜரின்ற அளவுக்கு தான் காமிப்பாங்க என்னன்னு தெரியும். ஒரு கிளாரிட்டி கிடைச்சு அதாவது சாப்பிட்ற நேரம் தவிர தூங்கும் போது எல்லா நேரமும் ஸ்ப்ளிண்ட் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒன்னு தண்ணி குடிக்கும் போதோ இல்ல சாப்பிடுற நேரம் தவிர இது எப்பவுமே போட்டுட்டே இருக்கணும். சோ இது கிளீனா பாத்துட்டு யூஸ் பண்ணி சோ 5 मंथ्स யூஸ் பண்ணிருக்கேன். அதர் தென் இந்த ஸ்கின் போட்டது அட்வைஸ் அதோட வேற என்ன அட்வைஸ்லாம் நாங்க கொடுக்கறோம், அது எக்ஸசைஸ். நார்மலா வந்து இந்த மசில் இந்த ஜா மசில் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான எக்ஸசைஸ் நிறைய இதுலயே இருக்கு, யூடியூப்ஸ்லயே நிறைய இருக்கு. டிஎம்ஜி இம்ப்ரூவ் பண்றதுக்கான எக்ஸசைஸ் வந்து மசில் இந்த நெக் மசில்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ற எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரெகுலர். இப்போ மார்னிங் எழுந்ததுமே அது ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாமே இது பண்ற மாதிரி அந்த லிங்கோன் மசாஜஸ் பண்ற மாதிரி ஒரு 10-15 minutes ரொம்ப நேரம் கூட 10-15 minutes டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் ஒரு அடிஷனலா இருக்கிற ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நீங்க வந்தப்ப வந்து கிளிக்கிங் சவுண்ட் டீவியேஷன்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொன்னீங்க, இப்போ எப்படி இருக்கு அதோட இம்ப்ரூவ்மெண்ட்லாம்? மெயினா பெயின் இந்த இடத்துல இருக்க ஃபுல்லா இங்க ஃபுல்லாவே பெயின் இருந்துச்சு, நல்லாவே பெயின் இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு ஃபுல்லா எல்லாம் பெயின் இல்லை. இப்ப அதெல்லாம் குறைஞ்சிட்டு எங்க ப்ராப்ளம் இருக்கோ அங்க மட்டும்தான் இருக்கு, கண்டினியூ பண்ணணும்.
பண்ண பிறகு அதுக்கப்புறம் கம்மி ஆயிடும். ஆனா எனக்கு அப்ப தாங்க கொஞ்சம் கூட என்னால பல்ல அசைச்சு எதிர்ச்சு பண்ண முடியாது, பக்கமே எதிர்ச்சு பண்ண முடியாது, ஒரே பக்கம் தான் சாப்பிடுவேன். இப்ப அப்படி இல்லையா, இப்ப வந்து நான்வெஜ் எல்லாமே நான் சாப்பிடுறேன், கொஞ்சம் ஹார்டா சாப்பிடுறேன். ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருந்தது உங்களுக்கு? நிறைய நான் சர்ச் பண்ண காரணமே நானே நிறைய சர்ச் பண்ணி கத்துக்கிட்டேன். பிளஸ் நான் நிறைய மாத்தி மாத்தி பார்த்ததுக்கு என்னன்னா என் டயக்னோசிஸ் ப்ராப்பராலே எனக்கு எக்ஸ்பிளேஷன் இருக்கு. ஸோ எனக்கு என்ன ஆயிருக்கு என்ன நம்ம கரெக்டான பாத்துல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோமானே தெரியாம அந்த அதுலயே இருந்தேன். ஸோ எனக்கு அப்போ கிளாரிட்டி கிடைச்சிச்சுங்க. யூடியூப்ல பார்க்கும் போதே டாக்டர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ வந்து எனக்கு கிளாரிட்டி கிடைச்சி ஸோ ஸ்பிரிண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. Thank you so much. Valuable time கொடுத்ததுக்காக thank you. Thank you so much.